நான் உனக்காக ரொம்ப நாளா காத்துட்டு இருக்கேன், உள்ளவா. ஒரு புதிரான உலகத்துக்கு போகிறதுக்கு தயாரா இருக்கியா? ஆமா, அதுக்காக தான் காத்துக்கிட்டு இருக்கேன். எதுக்காக நீ அதுக்குள்ள போகிறதுக்கு ஆசைப்படுற? நான் என் தம்பிய பழி வாங்கணும், அவன் என் வாழ்க்கைய அழிச்சிட்டான். இதுதான் உன்னோட ஆசையா? ஆமா. அங்க பாரு, நான் சொல்றத கவனமா கேளு. வர்ற பௌர்ணமி வரைக்கும் காத்துரு, அதுக்கப்புறம் நீ எப்ப வேணாலும் சுதந்திரமா வெளியே போகலாம். உன்னோட ஆசைகளை நிறைவேற்றிட்டு நீ மறுபடியும் உள்ள நுழைஞ்சிக்கலாம். நீ ஆசைப்பட்ட மாதிரியே உன் தம்பிய பழி வாங்கு. உன்னோட காதலியை அடைஞ்சிட்டு அதுக்கப்புறம் என்ன வந்து பாரு. இன்னும் கொஞ்ச நேரத்துல சாப்பாடு தயார். இதோ வந்துட்டேன். ரொம்ப சீக்கிரம் வந்துட்டா போல இருக்கு லூசி. ஹலோ பாட்டி, இது உங்களுக்காக வாங்கிட்டு வந்தேன். அப்படியா, எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. வா, ஜாஸ் இன்னும் 10 நிமிஷத்துல வந்துருவான். இது எங்க சார் வைக்கணும்? நாங்க இத ஒரு தோட்டத்துல கண்டுபிடிச்சோம் சார். இப்போதைக்கு இது எங்க வைங்க? ரொம்ப வெயிட்டா இருக்கு சார். நீங்க ஒரு முக்கியமானவரோட ஓவியத்தை கண்டுபிடிச்சிருக்கீங்க, அது சரி. இது உங்களுக்கு எங்க கிடைச்சது? நான் கோட்டைக்கு போற வழியில பார்த்தோம். தண்ணிக்கு நீ பட்டு இது அழியாம இருக்கிறது ரொம்ப ஆச்சரியம் தான் சார். இந்த எக்ஸிபிஷனுக்கே ஒரு மகுடம் மாதிரி இந்த ஓவியம் இருக்க போகுது. இந்த படத்துல இருக்கிறவர் யாரு சார்? பழைய காலத்து ஆளு மாதிரி இருக்காரு. இதுல இருக்கிறவர் ஹென்றி போராக். இவரோட தம்பி தான் அவரு பிலிப் போராக். ஓ, அப்படியா. அழகான இளவரசி இசபெல்ல அவங்க ரெண்டு பேருமே விரும்பினாங்க. ஐஸ்வர்யா ராய் மாதிரி இருக்காங்க. ரெண்டு ஆண்கள் ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணிக்க முடியாதுன்னு நான் நினைக்கிறேன். அது எப்படி நடக்கும்? ஹென்றி ரொம்ப ஆழமா இசபெல்ல காதலிச்சான். ஆனா எதிர்பாராத விதமா அவனோட தம்பிக்கு நிச்சயம் ஆயிட்டான். இது ஏதோ குடும்ப சண்டை போல தெரியுது. நமக்கு நிறைய வேலை இருக்கு, வா கிளம்பலாம். ஓகே சார். வேற பெயிண்டிங் ஏதாவது விட்டுட்டீங்களா? மத்த பெயிண்டிங்ஸ் எடுத்துட்டு வர்றோம், நாளைக்கு பார்க்கலாம் சார். ஓகே, இன்னைக்கு நல்லா ரெஸ்ட் எடுத்துட்டு நாளைக்கு வாங்க. தேங்க் யூ சார். ஹென்றி போராக், இந்த கோட்டைக்கு வாங்கன்னு உங்களை வரவேற்கிறேன். இந்த மாதிரி ருசியா யாரும் செஞ்சது கிடையாது. அப்படியா? சாப்பிட்டு பாரு, தெரியும். சரி, சாப்பிட்டு பாக்குறேன். இது புது ரெசிபி. எவ்வளவு கஷ்டப்பட்டு நான் தயாராக்கினேன் தெரியுமா? இந்த ரெசிபி யாருக்குமே தெரியாது, நான் தான் செஞ்சேன். எல்லாத்தையுமே ஒரே டேஸ்ட்ல பண்ணிருக்கீங்க பாட்டி. பாட்டி, நான் சாப்பிட்டு முடிச்சிட்டேன், டோபி கூட விளையாடவா? சரி, நாக்கு சண்டை போடாம விளையாடு. ஓகே, டோபி டோபி வந்துட்டேன். சரி, நீ சாப்பிட்டுட்டே இன்னும் கொஞ்சம் போடுறேன், தட்ட காட்டு. வேண்டாம் பாட்டி, எனக்கு இப்ப பசியே இல்ல. சரி, நீ பண்ற ஒர்க்ல ஏதாவது பிரச்சனையா? இப்ப நீ வேற ஏதாவது குடிக்க ஆசைப்படுறியா? ஆமா சொல்லு. இல்ல இல்ல, சாப்பிட மூடே இல்ல. நீயும் உன் தாத்தா மாதிரி சாப்பிடாம உன் உடம்ப கெடுத்துக்கிற. ரெண்டு நாளா டிசாஸ்டர் அவரும் சேர்ந்து ஏதோ ஆராய்ச்சி பண்றாங்களாம், சாப்பிடவே இல்ல. நான் எவ்வளவுதான் சொல்றது சொல்லு. டவுன்ல வந்திருக்கிற ஓவிய கண்காட்சிக்கு கூட்டிட்டு போங்கன்னு சொன்னா அதுக்கு நேரம் இல்லன்னு சொல்லிட்டாரு. வேணும்னா நீங்க என் கூட வாங்க பாட்டி, நாளைக்கு அந்த எக்ஸிபிஷன நான் கவர் பண்ண போறேன். எனக்கு ஃப்ரீ பாஸ் கூட இருக்கு, நான் உங்களை கூட்டிட்டு போறேன். என்ன சொல்றீங்க? ரொம்ப சந்தோஷம் லூசி. நீ யாரு என்ன கூட்டிட்டு போறியே? ஜாஸ், நாளைக்கு உனக்கு எந்த வழியும் இல்லன்னா நீ பாட்டியை கூட்டிட்டு வாயே. ஓகே. எதிர்பார்க்கவே இல்ல. அவனோட தம்பி கல்யாணத்து அன்னைக்கு ஹென்றி போராக் திடீர்னு மறைஞ்சிட்டான். அதுவும் இசபெல்லையும் சேர்த்து கூட்டிட்டு போயிருக்கான். இந்த சம்பவம் நடந்து கிட்டத்தட்ட 100 வருஷத்துக்கு மேல இருக்கும். அண்ணன் செஞ்ச தப்ப தம்பி கூட மறந்துட்டாரு. ஆனா அவரை எங்க தேடியும் கண்டுபிடிக்கவே முடியல. மழை பெய்ய போகுது, நனைய போறீங்க, எல்லாரும் உள்ள போங்க. ஆமா, நானும் அவங்க கிட்ட சொல்லிட்டேன், போய் படுக்கவே மாட்டேன்றாங்க. சீக்கிரம் போய் தூங்குங்க. நாளைக்கு காலையில எக்ஸிபிஷன்ல பார்க்கலாம். சரி, நாளைக்கு 10 மணிக்கு பார்க்கலாம். இசபெல், எனக்கு தான் சொந்தம். என் வாழ்க்கையை அழிச்ச நான் உன்னை சும்மா விட மாட்டேன். உன்னை நிச்சயம் நான் அழிச்சே தீருவேன். பழிக்கு பழி வாங்குற வரைக்கும் ஓய மாட்டேன்.
நல்லா தூங்குறியா? ஏதோ சத்தம் கேட்டது, என்ன அது? இந்த ரூம்ல இருந்து தான் சத்தம் வருது, என்னன்னு பாப்போம். தைரியமா போ. இங்க என்ன நடந்துச்சு? எல்லாம் உடைஞ்சு கிடக்குது. இங்க யாரும் இல்ல. அழகா மாட்டிருந்த பெயிண்டிங்ஸ் கீழே விழுந்து கிடக்குது. ஜாஸ், ஹலோ ஹலோ, மைக் டெஸ்டிங். ஹலோ ஹலோ, ஜாஸ் தானே பேசுறது? ஓ ஜாஸ், உனக்கு என்னாச்சு? ஜாஸ் பேசுறேன். யாரு ஜாஸ்? என்கிட்ட நீ இப்படி விளையாடலாமா? சாரி இன்ஸ்பெக்டர், ஏதோ ராங் கனெக்ஷன் ஆயி போச்சு. ஜாஸ், நீ உடனே அந்த கோட்டைக்கு போ. நேத்து ராத்திரி அந்த கோட்டைக்குள்ள யாரும் உழைச்சிருக்காங்க. அங்க இருந்து பொருள் எல்லாம் போட்டு உடைச்சிருக்காங்க. அவர் அங்க இருந்து எனக்கு ரிப்போர்ட் பண்ணிருக்காரு. உடனே நீ போய் பாரு. நானே அந்த கோட்டைக்கு போகணும்னு நினைச்சுக்கிட்டு இருந்தேன். இப்ப அதுக்கு ஒரு வாய்ப்பு அமைஞ்சிருச்சு. நான் நாளை காலையில கிளம்புறேன். நாக் நாக், இனிமே போன் அடிச்சா நீ எடுக்க கூடாது. ஓகே. என்னங்க? கம்மு கொஞ்சம் அதிகமா போட்டுட்டு அதான் இந்த மாதிரி புடிச்சுக்குச்சு. உங்க ஆராய்ச்சியை சீக்கிரமா முடிச்சிட்டு கீழே வந்து டோபியும் நாக் நாக்கையும் பாத்துக்குங்க. நான் கொஞ்சம் வெளியே போறேன். அந்த கண்காட்சியை நான் பாத்துட்டு வரேன். ஓகே பாய். உங்களுக்கு அடிப்படையிலே தாத்தா, ரொம்ப அதிகமா போட்டு என்ன கவுத்திட்டிய. சொன்ன வேலையை ஒழுங்கா செய்ய மாட்டியா? நீ எதுக்கு லாயக்கு இல்ல. எனக்கு தெரிஞ்ச எல்லாத்தையும் நான் உங்ககிட்ட சொல்லிட்டேன். போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணீங்களா? காலையிலே சொல்லிட்டேன். இன்னைக்கு தான் இந்த எக்ஸிபிஷன் ஆரம்பிக்கலாம்னு இருந்தேன். ஆனா அதுக்குள்ள இப்படி ஆயிடுச்சு. லூசி நமக்கு முன்னாலே வந்துட்டா. இவ்ளோ நல்ல பொண்ணு, ஆனா நீ கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்னு சொல்றியே. பேசாம இருங்க பாட்டி. சரி சரி, நீ கோச்சிக்காதப்பா. வாங்க. டோபே, எனக்கு மூச்சு அடைக்குது. இங்க இருக்க முடியாது. நாம அவங்களுக்கு தெரியாம வந்திருக்கோம். இங்க தான் இருக்கணும். நாம வெளிய போக முடியாது. நீ வேணா இங்க இரு. என்னால முடியாது, நான் போறேன். சொன்னா கேளு. இரு, நானும் வரேன். நாட் நாட். நான் படிச்சுட்டு இருக்கும் போதே ஏதோ சத்தம் கேட்டது. ஆனா என்ன மாதிரி சத்தம் சார்? நான் இந்த கோட்டையில இருந்து சில புக் எடுத்து படிச்சுட்டு இருந்தேன். அப்பதான் அந்த சத்தம். எஸ் சொல்லுங்க சார். நான் சொன்னா நீங்க நம்ப மாட்டீங்க. நீங்க கவலைப்படாதீங்க. ஜாஸ் இந்த மாதிரி வித்தியாசமான கேஸ் டீல் பண்றதுல ரொம்ப திறமைசாலி. ஆமா, யாருன்னு கண்டுபிடிச்சிடுவான். வேண்டாம் பாட்டி. சரி சரி, புரியுது. வா லூசி, நம்ம போய் இந்த பெயிண்டிங் எல்லாம் பார்க்கலாம். இது எனக்கு ரொம்ப பிடிக்கும். அப்புறமா வந்து சிரிச்சு காட்டுறேன். வித்தியாசமான அனுபவம் இன்ஸ்பெக்டர். அந்த ஒரு படம் மட்டும் நான் வச்ச இடத்துல இருக்கு. அது எப்படி? அது லூசியோட தங்கச்சி ஆயிருக்கும்னு நான் நினைக்கிறேன். அப்படியா சொல்றீங்க? இங்க பாரு, நாங்க உன்னை கண்டுபிடிச்சிட்டோம். தொப்பில வைக்கிற இறகு. என்னது இறகா? இது எனக்கு தோட்டத்துல கிடைச்சது. இத நீங்க எப்பயாவது பாத்திருக்கீங்களா? நான் இதுக்கு முன்னாடி இத பார்த்ததே இல்ல. இது பார்க்க பழசு மாதிரி தெரியுது. என்னாச்சு? ஏன் அப்படி கத்தா? சமய கட்டுக்குள்ள பேய் வந்துடுச்சு. என்னது? வாங்க, என்னன்னு போய் பார்க்கலாம். என்ன இந்த சமையல்காரன் வளர்றான்? ஆவி பேய் எதுவுமே இல்லையே. பயந்தாங்குழி, இந்த தடவை நிறைய கம்ம ஊத்திடாத. பாத்து, நீங்க சொன்ன அளவுக்கு தான் கம்ம எடுத்திருக்க. பயப்படாதீங்க. இதுக்கு என்ன பேரு வைக்க போறீங்க? நல்லா கேட்டேன். ஏதாவது ஒரு பேரு வைக்கணும்னு தோணுது, ஆனா வர மாட்டேன். அது வேண்டாம். வேற ஏதாவது என்ன ஆச்சு சொல்லு. நீ எனக்கு ஒரு நல்ல ஐடியா கொடுத்த. இனிமே இது பேரு கோஸ்ட் புனல். எப்படி? இந்த நேரத்துல யாரு?
இந்த பக்கம் ஹெர்குலஸ், அந்த பக்கம் யாரு? ஹலோ, என்னங்க நான் பேசுறது உங்களுக்கு கேக்குதா? ஆ, நல்லா கேக்குது. நீ பேசுறதா எல்லாருக்கும் கேக்குமே. கோணியா? எந்த கோணில? நான் கோணில இல்ல, கோட்டையில இருக்கேன். எனக்கு கிறிஸ்டல் பால் உடனே தேவை. கொண்டு வாங்க, இங்க நிறைய விஷயங்கள்லாம் நடக்குது. என்னது நிறைய விஷயம் நடக்குதா? கொஞ்சம் தெளிவா சொல்லு, எனக்கு ஒண்ணுமே புரியல. எத்தனை தடவை சொல்றது? சீக்கிரமா என்னோட பால் எடுத்துட்டு வாங்கன்னு சொல்ற இல்ல, வயசாயிடுச்சுன்னா காதும் கேட்காம போயிடுது. ஹலோ ஹெர்குலஸ், இதுவும் வேலை செய்யலையா? பயந்தாங்குழி, சீக்கிரமா நம்ம அந்த கோட்டைக்கு போகணும். அப்ப நீ ஒண்ணு செய், இங்கே பத்திரமாரு. நான் போய் பாட்டிக்கு அந்த கிறிஸ்டல் பால் எடுத்து கொடுத்துட்டு வர்றேன். அங்க ஏதோ விஷயங்கள்லாம் நடந்துகிட்டு இருக்கான். உங்க பத்திரமா இருப்பாங்க, நீ பத்திரமா இருந்துக்க. எல்லாரும் ஆவிய பார்த்து பயப்படுவாங்க. நீ என்னடா? இந்த கோட்டையில யாரும் உங்களை பயமுறுத்துறதுக்காக இப்படி எல்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அது நிச்சயமா யாரு? நான் கண்டுபிடிக்கிறேன். அப்படியா சொல்றீங்க? நாங்க கண்டுபிடிச்ச தடையத்தை அவன் திருடிட்டான். நாங்க சமயக்கட்டுக்கு போனப்ப அந்த இறகு காணாம போச்சு. திருடிட்டானா? அது எங்க தேடியே கிடைக்கல சார். அப்ப இந்த கோட்டையில ஏதோ ஆவி நடமாடுது. நாம இத உடனடியா போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணணும். சந்தேகமே இல்ல. நீங்க போலீஸ்க்கு சொல்ல வேண்டிய அவசியம் இல்ல சார். நானே ஒரு போலீஸ் தானே. அந்த ஆளு இங்கதான் எங்க கோட்டையில ஒளிஞ்சிருக்கான். எங்க ஆளுங்க சீக்கிரமா புடிச்சிருவாங்க. ஜாஸ்கிட்ட ஒரு திட்டம் இருக்கு. ஆமா, அவனை புடிக்க நான் ஒரு பொறி வைக்க போறேன். இத்தனை புக்கை பார்த்தாச்சு, எதுலயுமே ஒரு க்ளூ கூட கிடைக்கல. அடட, போரக் ஃபேமிலியோட ஹிஸ்டரி புக். நிச்சயமா அவங்க குடும்ப சம்பந்தப்பட்ட விஷயம் எல்லாம் இதுல இருக்கும். இப்ப நடக்கிற புதிருக்கெல்லாம் இதுல விடை கிடைக்கும்னு நான் நினைக்கிறேன். லூசி, நீ இந்த ரூம்ல நின்னுரு, நான் பெட்ரூம்ல போய் என்ன நடக்குதுன்னு வாட்ச் பண்றேன். பாட்டியே சமையல் அறைக்கு அனுப்பிருங்க. நீங்க வழக்கம் போல பெட்ரூமுக்கு போங்க சார், நான் வெயிட் பண்ணி பாத்துட்டு இருக்கேன். இந்த முறை அவன் தப்பிக்கவே முடியாது. அது சரி, நீங்க எப்படி அந்த பேய பிடிப்பீங்க? அதுல உங்களுக்கு ஏதாவது அனுபவம் இருக்கா? சந்தேகப்படாதீங்க சார், அது என்னால முடியும். நிச்சயமா உங்களால முடியுமா? பாக்கத்தானே போறீங்க. நானும் எத்தனையோ காதல் கதைகளை படிச்சிருக்கேன். ஒரு விஷயம் மட்டும் புரியல, திடீர்னு எப்படி ஹென்றி மறைஞ்சு போனா ஒரு தடயமும் கிடைக்கலன்னு சொல்லிருக்காங்க. கண்டுபிடிக்கணும். இந்த புட்டிக்குள்ள என்னென்னமோ வச்சிருக்காங்க. எல்லாமே டேஸ்டா இருக்கு. நல்ல வேட்டைதான். இப்படி கண்ணா பிடன்னு எல்லாத்தையும் சாப்பிடாத. ஃப்ரெண்ட், நான் ஒரு விஷயத்தை உங்ககிட்ட சொல்ல போறேன். பாட்டி, என்ன கண்டுபிடிச்சீங்க? இங்க ஒரு புக்ல போரக் ஃபேமிலியோட ஹிஸ்டரி இருந்தது. சொல்லுங்க. அவங்க அண்ணன் கல்யாணத்துக்கு வந்திருந்த ஹென்றி போரக் திடீர்னு மறைஞ்சு போயிருக்கானா? கடைசியா அவன் அந்த கல்யாணத்துல தான் எல்லாரும் பாத்துருக்காங்க. இந்த கேஸ்க்கு அதுக்கு என்ன சம்பந்தம்? சம்பந்தம் இருக்கா இல்லையான்னு எனக்கு தெரியல, ஆனா அந்த மணப்பெண்ணோட ஓவியம் இங்க இருக்கு. போய் பாருங்க. சரி, பாக்கலாம். இன்னொரு விஷயம், இங்க இருக்கிற சமயக்கார ஒரு பேய பார்த்தேன்னு சொன்னான். இசபல் மேல அந்த போரக் ரொம்ப பைத்தியமா இருந்தான். ஒருவேளை அவளை பார்க்கதான் இந்த பேய் வந்திருக்கணும். இருக்கலாம். அது மட்டும் இல்ல, அவங்க அண்ணனை பழி வாங்க கூட வந்திருக்கலாம். ஆமா, எனக்கும் அதுதான் சந்தேகமா இருக்கு. அவங்க அண்ணனை தாக்குறதா நினைச்சு அவன் உங்களை தாக்குறான். இது ஒரு வித்தியாசமான காதல் கதையா இருக்கு. அந்த புக்ல ஹென்றி போரக் ரொம்ப கெட்டவன்னு எழுதிருக்காங்க. ஆனா அவன் உண்மையா அவளை காதலிச்சான். எனக்கு புரிஞ்சு போச்சு. இன்னைக்கு ராத்திரி நம்ம யாரும் தூங்க போறதுல அவனை பிடிக்க போறோம். வைப்பர் வச்சது மழை காலத்துல எவ்வளவு யூஸ் ஆகும் நல்லா தெரியுது. நீங்க ரெண்டு பேரும் என்ன பண்ற நான் தெரிஞ்சுக்கலாமா? அது வந்து ஆமா, இங்க தண்ணி இருக்குமான பார்த்தோம். நீ போய் சொன்னா உன் மூக்கு நீளமாயிடும். ஜாக்கிரத. என்ன பண்ணியும் பிரயோஜனம் இல்ல, இது எரியவே மாட்டேங்குது. லூசி, உன்னை நான் கண்டுபிடிச்சிட்டேன் இசபெல். இனிமே நான் உன்னை இழக்க மாட்டேன். லூசி, லூசி, நான் அந்த பக்கம் போய் தேடி பாக்குறேன். ஜெஸ், இங்க பாரு, லூசியோட டார்ச் லைட் உடைஞ்சிருக்கு.
ஆமா அங்க பாரு என்ன சத்தம். புடிச்சிட்டேன். யாரு இது? ஏய், உனக்கு என்னாச்சு? திருடன பிடிக்கிற மாதிரி பிடிக்கிற, நான் உன் தாத்தா. ஹெர்குலஸ், ஏன் இவ்வளவு லேட்? நீங்க எதுக்காக இப்படி டிரஸ் பண்ணிட்டு வந்திருக்கீங்க? நான் ரெயின் கோட் போட்டதனால உனக்கு தெரியல. இந்த நீ கேட்ட கிறிஸ்டல் பால கொண்டு வந்துட்டேன். லூசிய யாரோ கடத்திட்டு போயிட்டாங்க. லூசியவா? யார் கடத்திட்டு போனாங்க? ஹென்ரியோட ஆவிதான் இப்படி பண்ணிருக்கு. என்னது இது? ஹென்ரியோட ஓவியம் திடீர்னு காணாம போயிடுச்சு. நீ அத பாத்தியா? என்னோட சந்தேகம் சரி, ஆவி ஹென்ரி போரக் தான் லூசிய கடத்திட்டு போயிருக்கான். ஆவி எப்படி கடத்தும்? நேத்து இந்த நேரத்துல ஏதோ ஒரு சம்பவம் நடந்துருக்கு. பாவம் அந்த பொண்ணு லூசி. நேரத்தை வீணடிக்காதீங்க, வாங்க போய் தேடலாம். டோபி, நக் நக், நீங்க எல்லாம் போய் அந்த ஓவியத்தை உள்ள தேடுங்க, நான் வெளியில போய் தேடி பாக்குறேன். சரி, அவனை பார்த்தா நாங்க என்ன செய்யணும்? நாமளும் சண்டை போட வேண்டியதா? இந்த இது என்னோட புது கண்டுபிடிப்பு. இது பேரு ப்ளூ ராக்கெட். வச்சுக்க. ஓ, பிரமாதம். நம்ம கன்னு வச்சு சுட போறோம். நான் கோட்டைக்குள்ள போய் பாக்குறேன். நீங்க எங்கேயாவது பாத்தீங்கன்னா உடனே என்ன கூப்பிடுங்க. ஜாக்கிரதையா போ ஜெஸ். அந்த ஹென்றி போரக் ரொம்ப பொல்லாதவ, எது வேணாலும் செய்வான். என்ன பார்த்த ஆபத்து அவனுக்கு தான். இசபெல், இதுக்கு மேல நீ குடிவாக பிடிக்காத, நான் வந்துடுறேன். நான் ஒருத்தனை பழி வாங்கணும், அவனை பழி வாங்கிட்டு இங்க வந்துடுறேன். நீ எனக்கு தான் சொந்த, உன்னை புரியவே மாட்டேன். நீ எங்கே இது? லூசி, லூசி! கிறிஸ்டல் பால் வேலை செய்யுது, நான் பாத்துட்டேன். பாத்தீங்களா? லூசி, லூசி அவன் கட்டி போட்டிருக்கான். ஏ, இரு இரு, ஏன் கவலைப்படுற? நானு ஜாஸ் அது போக ரெண்டு ஆவிங்க இருக்கிறோம். நாங்க எப்படியாவது அவளை காப்பாத்திடுவோம். லூசி, இது என்றி போறதோட ஆவி. இங்கதான் எங்கேயோ லூசி இருக்கணும். அதாவது லூசி, லூசி உனக்கு ஆபத்து இல்லையே? பயப்படாதா லூசி, நான் இருக்கேன். அவ வர்றதுக்குள்ள நாம இங்க இருந்து போயிடலாமா? ஜெஸ், அவ வர கொள்ள போறோம். சீக்கிரம் போ. சரி, சீக்கிரம் போ. போற? நீ முதல்ல இங்க இருந்து போ. போ மாட்டே, உன் கூட தான் இருப்பேன். பேச நேரம் இல்ல, ஓடிடு. எங்கிட்டே போற போறியா? போற. என்ன புது கண்டுபிடிப்பு அற்புதமா இருக்கு. எப்படி வச்சோம் பாத்தியா? ஆப்பு. எங்க வேலை எப்படி சொல்லு? பாத்து, அந்த கம்மெல்லாம் உன் மேல ஒட்டிக்க போகுது. நாம வெற்றி அடைஞ்சிட்டோம். நான் வந்து வெற்றி அடையலனா அப்புறம் எனக்கு என்ன மரியாதை? ரொம்ப திறமைசாலி. அந்த ஆயுதம் நல்ல வேலை செய்யுது. என்னோட திறமை உனக்கு இப்பதான் புரியுது. நாம என்ட்ரி போராக்க ஜெயிச்சதுனால தான் இந்த பார்ட்டி. உண்மையா அவனுக்கு என்ன ஆச்சுங்கிற விஷயம் அவனுக்கு இது வரைக்கும் புரியல. ஓவியத்துக்குள்ள பேய ஒளிஞ்சுகிட்ட ஒண்ணு ஆகாதுன்னு நினைச்சிட்டு இருக்கான் பாவம். பயங்கரமான விஷயம் உங்ககிட்ட சொன்னா நீ இன்னும் பயந்துடுவேன். எப்படியோ அந்த இளவரசை கடத்திட்டு போனங்கிற ஆசை நிறைவேறாம போயிடுச்சு. நம்ம பசங்க தான் நகர விடாத மாதிரி பண்ணிட்டாங்கல்ல, நீ கவலைப்படாத. அவன் இப்ப என்ன கலர்ல இருக்கான்? அந்த கலர் கொஞ்சம் கொஞ்சமா மாறி சிமெண்ட் ஆயிரும். இப்ப அந்த எக்ஸிபிஷன்ல அவன ஒரு ஸ்டாச்சுவா நிக்க வச்சிருக்காங்க.
இனிமே அவனால ஒண்ணுமே செய்ய முடியாது. இன்னும் சொல்ல போனா கோட் ஸ்டாண்ட் மாதிரி அவனை யூஸ் பண்றாங்க.